எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கலாம். தண்ணியை எடுத்து இந்த குண்டால ஊத்திக்கலாம். ஊத்திக்கினாச்சு, இதுல மீன் அழிச்சு எடுத்துக்கலாம். மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளுக்கறதெல்லாம் எடுத்து இந்த கவர்ல போட்டுக்கலாம். தண்ணி எடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிளீன் பண்ணி ஊற்றணும். இப்போ எடுத்து ஊற்றிக்கினாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எடுத்துட்டு இது இந்த கவர் கொள்ள போட்டிருந்தோம், வேஸ்ட் கவர். இது ஒன்று க்ளீன் பண்ணியாச்சு, இது போட்டிருந்தோம். நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இதுக்குள்ள நிறைய அழுக்கு வந்துருக்குது, வர வர போய்க்கு ஒரு 6 மீன் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு வரோம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுக்காச்சு, நல்லா கலக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு மீன் கொல்லி அவ்வளோ மஞ்சாக்குது. மீன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். எல்லா மீனையும் எடுத்து அதில் போட்டாச்சு. இப்போ இன்னொரு டைம் மீன் அழிச்சிக்கலாம். வாங்க போய் மசாலா தடவலாம். உப்பு தூள், மிளகு தூள், எலுமிச்சைப்பழம், மிளகு தூள். இப்போ கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்து போட்டுக்கலாம். லெமனை பிஞ்சிக்கலாம். இப்ப எல்லாம் கலக்கலாம். Thank you.
கடுப்பு பத்த வச்சிரலாம் பத்திக்கிச்சு இப்போ செக்க எண்ணெய் இதல ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகற வரை வெயிட் பண்ணலாம் வெரிக்கும் வெயிட் பண்ணலாம் ஒவ்வொரு மீன் எடுத்து போடலாம் மீனை போட்டாச்சு இன்னொரு குட்டி மீனை போடலாம் போட்டாச்சு இந்த வாழை வச்சு ஒன்னொன்னா தூரம் போடலாம் மீன் நல்லா வறுத்தாச்சு இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன் மொர மொரன்னு ஆயிடுச்சு இப்போ வெளியே வச்சுட்டு போய் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேங்க வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.